நமக்குள்ளே இருக்கும் சாதனையாளரையும் வெற்றியாளரையும் எப்படி விழித்தெழச் செய்வது? இன்னும் இலகுவாக எளிமையாகச் சொன்னால், நமக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை தட்டி எழுப்புவது எப்படி? அதற்கு வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் எங்கே எப்படி நம்மிலிருந்து வேறுபட்டு நிற்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த மந்திரமும் ரகசியமும் நமக்கு தெரிந்தால் வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நம்மாலும் நிகழ்த்திவிட முடியும். அதற்கு ஒரு குட்டி கதையோடு 5 விஷயங்களை இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு குரு தியானத்தை தொடங்குகிறார். அவர் தியானத்தை தொடங்கி கொண்டிருக்கும் போது அருகே ஒரு வெட்டுக்கிளி அங்குமிங்குமாக தாவி தாவி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு ஆர்வம், இவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குருவை நெருங்கி வந்து கொண்டிருந்தது அந்த வெட்டுக்கிளி. ஒரு கட்டத்திலே குருவினுடைய கைகளிலேயே அமர்ந்து கொண்டது. குரு சற்று நேரத்தில் மெதுவாக கண்களை திறந்து பார்த்து, என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்கிறார். அந்த வெட்டுக்கிளியோ, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்கிறது. குரு சொல்கிறார், நான் தியானத்தில் இருக்கிறேன் என்று. தியானம் என்றால் என்ன என்று வெட்டுக்கிளி கேட்கிறது. அதுக்கு குரு சொல்கிறார், நீ அங்கும் இங்குமாக தாவி தாவி பறந்து கொண்டிருக்கிறாயே, அதுபோல நமது மனதும் அங்கும் இங்குமாக தாவி கொண்டிருக்கிறது, அதை ஒருநிலைப்படுத்துவதற்கு நான் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். குருவிடம் வெட்டுக்கிளி கேட்கிறது, நானும் இந்த பயிற்சியை செய்ய முடியுமா, நானும் தியானம் செய்ய முடியுமா என்று. நிச்சயமாக நீயும் செய்ய முடியும். உன்னுடைய 2 கால்களையும் குறுக்கே மடித்து நிலத்திலே அமர்ந்து கொண்டு முதுகை நேரே வைத்து உன்னுடைய கண்களை மூடிக்கொள், உன்னுடைய மூச்சை கவனிக்க தொடங்கு என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சரி, நானும் இதுபோலவே செய்கிறேன் என்று அவர் அருகேயே வெட்டுக்கிளியும் தயாராகிறது. இருவருமாக தியானத்துக்கு செல்கிறார்கள். ஒரு சில நிமிடங்களிலேயே வெட்டுக்கிளி, பொறுங்கள் குருவே, பொறுங்கள் என்று குருவிடம் சொல்கிறது. என்ன என்று கேட்கிறார் குரு. இல்லை, இந்த தரையை விட அருகில் இருக்கும் புத்தரை எனக்கு சௌகரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், நான் அங்கேயே அமர்ந்து தியானத்தை தொடங்குகிறேன் என்று கேட்க குருவும் சம்மதிக்கிறார். இருவரும் மீண்டும் தியானத்தை தொடங்குகிறார்கள். ஒரு சில நிமிடங்கள் கழிய மீண்டும் அந்த வெட்டுக்கிளி, பொறுங்கள் குருவே, பொறுங்கள் என்று சொல்கிறது. இப்போது என்ன என்று குரு கேட்கிறார். இல்லை, இந்த புத்தரையை விட அங்கே இருக்கும் கருங்கல் பாறை எனக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும், நான் அங்கேயே அமர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறது. மீண்டும் இருவரும் தியானத்தை தொடங்குகிறார்கள். ஒரு சில நிமிடங்களில் மீண்டும் அந்த வெட்டுக்கிளி, பொறுங்கள் குருவே, பொறுங்கள் என்று சொல்கிறது. அடுத்து என்ன நிகழ்ந்திருக்கும் என்று ஊகிக்க முடிகிறது நம்மால். நண்பர்களே, அடுத்த கவனச்சிதறல் எப்போது எங்கே கிடைக்கும் என்று நமது மனது ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அதற்கான நேரமும் சந்தர்ப்பமும் அமையும் போது நமது மனது இன்னும் ஒன்றுக்கு தாவிக்கொள்கிறது. இந்த தியான பயிற்சியின் மூலமாக நமது கவனத்தை ஒன்றில் குவிக்க முடியும், ஒன்றில் முழுமையாக நம்மால் கவனம் செலுத்த முடியும். அதன் மூலமாக நிகழ்காலத்தில் குறித்த தருணத்தில் வாழ்க்கையை முழுமையாக நம்மால் வாழ முடியும். இது சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு உத்தி நண்பர்களே. இப்படி நிகழ்காலத்தில் அந்த தருணத்தில் முழுமையான கவனத்தை செலுத்தக்கூடியதாக இருப்பதால் வரும் பிரச்சனைகள் சவால்களுக்கு ஆழமாக சென்று என்ன தீர்வுகளை முன்வைக்க முடியும் என்று தெளிவாக சிந்திக்க முடிகிறது. அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் பேஷன், வேட்கை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். குடால் என்கிற ஒரு பெண்மணி, அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 86 வயதாகிறது அவருக்கு. அவர் 60 ஆண்டு காலத்தை குரங்குகள் பற்றி ஆய்வு செய்வதிலேயே கழித்திருக்கிறார். அதற்காகவே உலகம் அவரை சிறப்பாக போற்றி புகழ்கிறது. அவர் 26 வயது இருக்கும்போது இங்கிலாந்தின் நல்ல உத்தியோகத்தில் இருந்தார். அத்தனையையும் விட்டுவிட்டு டான்சேனியாவுக்கு சிம்பன்சீஸ் பற்றி ஆய்வு செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறார். அப்படி கழிந்ததுதான் அவருடைய வாழ்க்கையில் 60 ஆண்டுகள். அவருக்கு ஒரு வேட்கை, பேஷன் இருந்தது வாழ்க்கையில். அதற்காக எதையும் இழந்து தியாகங்களை செய்து அர்ப்பணிப்போடு ஈடுபாட்டோடு அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். இதுபோல நமது வாழ்க்கையிலும் நமக்கு தனித்துவமான ஆற்றல் உண்டு என்பதை பல தடவை நாம் பகிர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் தனித்துவமான ஆற்றலோடு நமக்கு இருக்கும் பேஷனுக்காக நாம் நம்மை அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்தினால் மிகப்பெரிய மாற்றங்களை நம்மால் ஏற்படுத்த முடியும். அப்படி நமக்கு இருக்கும் பேஷனுக்காக எதிர் நீச்சல் அடிப்பதற்கும் நாம் தயாராக வேண்டும். அதுதான் இரண்டாவது விஷயம். சாதனை மனிதர்கள் நம்மிலிருந்து வேறுபட்டு நிற்கிற இன்னும் இடம் இதுதான். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன விலை கொடுத்தாலும் தங்களுடைய பேஷனை தொடர்வார்கள். எதை இழந்தாலும், எத்தனை தடவை வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று
அதற்காக தங்களை அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்திக் கொள்வார்கள், மீண்டும் மீண்டும் போராடுவார்கள். பில்கேட்ஸும் நியூட்டனும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதர் போலவே வாழ்ந்துவிட்டு சென்றிருந்தால் உலகம் எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்கக்கூடும் இல்லையா? ஆகவே தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையின் பேஷனுக்காக தனித்துவத்திற்காக போராடுகிற, அர்ப்பணிப்போடு ஈடுபடுகிற, எதை இழந்தாலும் எத்தனை தடவை வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிற ஆற்றலும் மன உறுதியும் எதிர்நீச்சல் அடிக்கிற தைரியமும் நிச்சயமாக வெற்றியாளர்களுக்கே உரித்தான ஒரு குணாதிசயம்தான். அடுத்து நான்காவது விஷயம், ஐடியா, சிந்தனை. இது எதையுமே செய்யாது, அதை செயல்படுத்தும் வரைக்கும். இந்த ரகசியம் வெற்றியாளர்கள் அறிந்து வைத்திருக்கிற மிக முக்கியமான ரகசியங்களில் ஒன்று. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அதை நாம் செயற்படுத்தாமல் சிந்தித்து கொண்டே இருப்பதால் எந்த பலனும் இல்லை. வெற்றியாளர்கள் அவர்களுக்குள் ஆரம்பத்தில் வரும் சிந்தனைக்காக முடியுமானவரை முயற்சி செய்து அதை செயற்படுத்துகிறார்கள். அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள், தியாகங்களை செய்கிறார்கள், என்ன சிக்கல் சவால் வந்தாலும் தொடர்ந்தும் போராடுகிறார்கள். அந்த சிந்தனை முட்டாள்தனமான ஒன்றாகவும் கேலிக்குரியதாகவும் பார்க்கப்பட்டாலும் கூட தொடர்ந்தும் போராடுகிற வலிமை நமக்கும் வேண்டும். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்த முயற்சிகளின் போது அவர்களை எல்லோரும் பார்த்து என்ன ஒரு முட்டாள்தனமான முயற்சி என்று கேலி செய்தார்கள். ஆனால் ரைட் சகோதரர்களோ அந்த கேலிகளை எல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவர்களுடைய குறிக்கோளில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த ஐடியாவில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உறுதியும் இருந்தது. தொடர்ந்தும் போராடினார்கள், எது பற்றியுமே அவர்கள் கவலை கொள்ளவில்லை. அடுத்து ஐந்தாவது நிறைவான விஷயம், காலேஜ் ஆஃப் வில்லியம் அண்ட் மேரி என்கிற ஒரு கல்லூரி ஒரு ஆய்வு செய்கிறது. அந்த ஆய்விலே 880 தொழில் முனைவோரை அவர்கள் ஈடுபடுத்துகிறார்கள். அவர்களில் இருக்கக்கூடிய பொதுவான இரண்டு விஷயங்களை அவர்கள் கண்டறிகிறார்கள். அந்த இரண்டு விஷயங்களும் தான் ஐந்தாவது நிறைவான விஷயம். முதலாவது விஷயம், தோல்விகளை கற்பனை செய்வதில் அவர்கள் பயங்கரமானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த தொழில் முனைவோர் வெற்றியாளர்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றை ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்போது அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு தோல்விகளையும் பார்க்கிறார்கள். எப்படியெல்லாம் தோல்விகள் வரும், என்ன சவால்கள் வரும் என்பதை எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் அதை இலகுபடுத்துகிறது. தீர்வுகளை சிந்திப்பதற்கும் அதற்கு முகம் கொடுப்பதற்கான தைரியத்தை வரவழைத்துக் கொள்வதற்கும். அடுத்து இரண்டாவது விஷயம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன கருதுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்பது பற்றியெல்லாம் எந்த கவலையும் அக்கறையும் அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று சொல்லுகிறார்கள். வாழ்க்கையில் நாம் ஒரு முயற்சியை தொடங்கும் போது பலரும் நான் ஏற்கனவே சொன்னது போல முட்டாள்தனமான ஒரு காரியம், இதை கேலிக்குரியது என்று விமர்சனங்கள் வந்தாலும் கூட நாம் கொண்ட அந்த லட்சியத்தில் உறுதியாக நம்பிக்கையோடு நாம் பயணிக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்மை கேலி செய்தவர்களே நம்மோடு வந்து சேர்ந்து கொண்டு பயணிக்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிடக்கூடும். இந்த ஐந்து விஷயங்களும் சாதனையாளர்கள் நம்மிலிருந்து வேறுபடுகிற ஐந்து விஷயங்கள் நமது வாழ்க்கையிலும் நாம் சாதனை படைப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதலாவது விஷயம் நண்பர்களே, நமது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். கவனத்தை ஒன்றில் குவிக்க நாம் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், தியானத்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் பயிற்சிகளின் மூலமாகவோ. இரண்டாவது விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய பேஷன். மூன்றாவது, அந்த பேஷனுக்காக நாம் எதிர்நீச்சல் போடவும் தயாராக இருக்க வேண்டும். அடுத்து நான்காவது விஷயம், ஐடியா. நமக்கு இருக்கக்கூடிய ஐடியா எதையும் செய்யாது, அதை நாம் செயற்படுத்தும் வரைக்கும். அடுத்து ஐந்தாவது நிறைவாக இரண்டு அம்சங்கள், ஒன்று தோல்விகளை கற்பனை செய்வதில் நாம் பயங்கரமானவர்களாக மாற வேண்டும். அடுத்து இரண்டாவது விஷயம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன கருதுவார்கள் என்பது பற்றி அக்கறை கொள்ளாமல் நமது பயணத்தை நம்பிக்கையோடு தொடர வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பட்டனை அழுத்தி பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால், இப்போதுதான் முதன்முறையாக இந்த பதிவை பார்க்கிறீர்கள் என்றால், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். இன்னும் ஊக்கம் தருகிற பதிவுகள் உங்களுக்காக வரும், அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.